விரைவு செய்திகள். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக வழக்கறிஞர் வெங்கடாச்சாரி லட்சுமி நாராயணன் நியமிக்கப்படவுள்ளார். கடந்த மாதம் 17ஆம் தேதி நடைபெற்ற உச்சநீதிமன்ற கொலீஜியம் கூட்டத்தில் 9 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசு பரிந்துரை செய்தது. இவர்களில் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி வழக்கறிஞர்களான விக்டோரியா கௌரி, பாலாஜி, ராமகிருஷ்ணன், மாவட்ட நீதிபதிகளான கலைமதி, திலகவதி ஆகிய 5 பேர் உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று வழக்கறிஞர் வெங்கடாச்சாரி லட்சுமி நாராயணனை சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா விரைவில் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் புதிய வகை கோதுமை ஒன்றை உருவாக்கியுள்ளது. அதிக வெப்ப காலத்தில் தாக்குப்பிடிக்கும் வகையிலும் காலநிலைக்கு ஏற்றவாறும் வளரக்கூடிய வகையிலும் இந்த புதிய வகை கோதுமை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. வேளாண் கவுன்சிலின் விஞ்ஞானி ராஜ்பீர் யாதவ் இந்த புதிய வகை கோதுமைக்கு HT3385 என்று பெயரிடப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய வகை கோதுமையை பயிரிடுவதால் விவசாயிகளுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விளக்கினார். சத்தீஸ்கர் மாநிலம் தண்டேவாடா பகுதியில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஒன்றினை காவல்துறையினர் கைப்பற்றினர். இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் RK பர்மன், மத்திய துணை ராணுவப்படையின் 195வது பட்டாலியனும் காவல்துறையினரும் இணைந்து நடத்திய தேடுதலின் போது 4 கிலோ வெடிகுண்டு கண்டறியப்பட்டதாக கூறியுள்ளார். அதை பாதுகாப்பாக மீட்டு செயலிழக்க செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஆசிய பொருளாதார அமைப்பின் 7வது கூட்டம் இன்று முதல் 25ஆம் தேதி வரை புனேயில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பாக நடத்தப்படும் இந்த வருடாந்திர கூட்டம் புவிசார் பொருளாதாரத்தை முதன்மையாக கொண்டு நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு கூட்டத்தின் முக்கிய கருத்தாக்கமாக ஆசியாவும் வளர்ந்து வரும் உலக தலைமைத்துவமும் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், பூட்டான் நிதியமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பிரேசில், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 44 பிரதிநிதிகளும் பங்கேற்று உரை நிகழ்த்த உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.